ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏர் ஃப்ரையர் மூலமாக ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து இந்தமாதிரி பீல் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ஹார்டாக இருக்கணும். பீல் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரைஸ்க்கான ஷேப்புக்கு வந்து இந்தமாரி கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பொட்டேட்டோ நல்லா லென்த்தியான பொட்டேட்டோ எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை வந்து போட்டுட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விடுங்க, போதும். 50% குக் ஆனால் போதுங்க. இப்போ இதை வந்து நைஃபுக்கு வந்து பின்பக்கமாக எடுத்துக்கோங்க. பின்பக்கமாக எடுத்து இல்லை இந்தமாரி கட் பண்ணி பாருங்கள். இந்தமாரி கட் பண்ண வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு ஹார்டாக கட் பண்ண வந்துடுச்சுன்னா 50%க்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்தமாதிரி ஒரு பிளேட்டில் வந்து போட்டுடலாம். நிறைய பேர் டவலில் வந்து ஒத்தி எடுப்பாங்க, நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம், போதும். தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரீசர் உள்ளே எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் வந்து இருக்கட்டும், ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடும் உடனே. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன், நியூட்ரிகுக்குன்ற பிராண்டு. இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து எண்ணெயை வந்து கடையில் வச்சோன்னா கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டு தானே வைப்போம், அது மாதிரி தான் கொஞ்ச நேரம் ப்ரீஹீட் பண்ணலாம். 200°C 3 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டுடலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுட்டு ப்ளே பண்ணி விட்டுறேன். நான் வந்து டைம் வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து செட் பண்ணுறேன். அதே 200°C தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ ப்ளே ஆகட்டும். நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீசர் உள்ளே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசர் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை அப்படியே பொரிச்சிரி சாப்பிடுங்க. இது 5 மினிட்ஸ் கழித்த பிறகு நான் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து இந்தமாரி பெரட்டி விட்டுடலாம், இல்லைனா ஒரே பக்கம் வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நடுவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்தமாரி எடுத்து இந்தமாரி பெரட்டி விட்டுட்டு திருப்பி வந்து ப்ளே பண்ணி விடலாம். அதே 100°C தான் வச்சுருக்கேன் நான். அது முடிஞ்சோடனே அதே பீப் சவுண்ட் வரும். சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆயிலே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா குக் பண்ணிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா முறு முறு முறுன்னு இருக்குது. ஆயில் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டயட் கான்ஷியஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களும் வந்து ஒரு ஆயில் இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆயிலில் பொறிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணனால ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து அது அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியாது, பட் ஏன்னா வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.